கர்த்தர் நம்மளை கொடுத்து வைத்தது நினைவுகள் எல்லாம் ஆரோக்கியமான நினைவுகள், நன்மைக்கு ஏதோ நினைவுகள், வெற்றிக்கு ஏதோ நினைவுகள், சுகத்துக்கு ஏதோ நினைவுகள், செழிப்புக்கு ஏதோ நினைவுகள். பாருங்க, எருமையா 29:11 சொல்றாரு, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் வெற்றியின் நினைவுகள். அப்பனா தேவன் மனுஷனை கொடுத்து வைக்கிற நினைவுகளை தான் மனுஷன் நினைக்கணும். சிலத்துல மனிதர்களுக்கு வந்து பாருங்க நிறைய தேவையில்லாத நினைவுகளெல்லாம் உள்ள வந்துடும். தேவையில்லாத நினைவுகள் சொன்னா இந்த பூமிக்குரிய நினைவுகள் மனிதனை ஆட்கொள்கிறது. பூமியில பார்த்து இன்னொரு மனுஷன் எப்படி நினைக்கிறான், இன்னொரு மனுஷன் எப்படி வாழ்றான், இன்னொரு மனுஷன் எப்படி நடந்துக்கிறான், இன்னொரு மனுஷன் நினைவு எப்படி இருக்கு, நம்ம அந்த நினைவை நம்முடைய நினைவை சொந்தமாக்கி கொள்றோம். பாருங்க, அந்த பூமிக்குரிய நினைவுகள் சொந்தமாக்கிக்காதீங்க, வானத்துக்கு கூறியவருடைய நினைவுகளை நீங்கள் சொந்தமாக்கி பண்ணணும். அப்படி வானத்துக்குரியவர் என்னை குறிச்சு என்ன நினைக்கிறார் பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வானத்துக்குரியவர் உங்களை குறிச்சு பிரம்மாண்டமா நினைக்கிறாரு. நீ யோசிச்சு பாருங்க, நோவா கிட்ட வந்து பேசுறாரு தேவன். சொல்லும் போது நோவா கிட்ட பேலையை உண்டு பண்ணுன்னு சொல்லும் போது அந்த பேலைன்னா என்னன்னு நோவாவுக்கு தெரியாது. பேலைய அதுக்கு முன்னாடி நோவா பார்த்ததும் கிடையாது, அதுக்கு முன்னாடி செஞ்சதும் கிடையாது. தேவனுடைய நினைவுல எந்த பேலை இருந்துச்சோ அந்த பேலையினுடைய அப்படியே கொண்டு போய் நோவாவுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. பாருங்க, யோசிச்சு பாருங்க, நீங்க உயரம் அகலம் அதனுடைய சைஸ், அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தரம் எல்லாருக்கும் அப்படியே கொண்டு வந்து காமிக்கிறாரு. பாருங்க, அப்ப நோவாக்கு எங்க இருந்து அந்த எண்ணம் வந்ததுன்னா தேவனிடத்திலிருந்து அந்த எண்ணம் வந்தது. இப்படிதான் அந்த பேழையை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. பாரு, அப்ப நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த எண்ணங்களை எங்க இருந்து நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்னு சொன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பரிமாறப்பட வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவா இருக்கிறார், எப்படி நினைக்கிறார், எப்படி நம்மளை குறித்து யோசிக்கிறார், எப்படி நம்மளை திட்டமிட்டு வைத்திருக்கிறார், வடிவமைத்து வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட எண்ணங்கள் தேவனிடத்திலிருந்து நமக்கு மறுரூபமாகும். அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வெற்றியின் எண்ணங்களாய் மாறுகிறது. பாரு, அப்ப நம்ம எண்ணங்கள் என்ன, சில நேரத்தில் யோசிச்சு பார்த்தா சாதாரணமான எண்ணங்கள், பெருசா யோசிக்கவே நமக்கு தெரியுதுல. பாருங்க, யாராவது ஒண்ணு உங்களை கொடுத்து ஒண்ணு சொல்லிட்டுமே அப்படி இடிச்சு போகாந்துருவீங்க. வாழ்க்கையே போயிடுச்சு, நம்ம வாழ்க்கையில ஒரு துர்சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தையே ஒரு எண்ணமாக்கி, அந்த எண்ணத்தையே ஒரு வாழ்க்கையாக்கி, அந்த வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரமாக்கி, அந்த அஸ்திபாரத்தினாலேயே கொண்டு போய் பாருங்க ஒரு கூடாரத்தை போட்டு ஒரு வீட்டை கட்டி அதில் குடியேறிடுறோம் நம்ம. அப்படி வாழாதீங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுக்குரிய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களாய் மாறுறதுக்கு வேலை செய்து பாருங்க. தேவனே சொல்றாரு பாருங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்ற. அப்படின்னா என்ன, என்னுடையதெல்லாம் அவருக்குரிய எண்ணங்கள், அவருக்குள்ளாக இருக்கிற நம்முடைய நம்மை குறித்து வைத்திருக்கிற கனவுகள், அவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிற பெரிய பரிமாற்றங்கள் நமக்குரியதாய் மாறணும் தேவன் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, இந்த இயேசு ஒரு உதாரணம் சொல்லும் போது, ரோமே சொல்லும் போது அந்த ரெண்டு குமாரர்களை பத்தி சொல்லுவார். அந்த ரெண்டு குமாரர்களை நீங்க பார்க்கும்போது, இளையவனை வந்து கொஞ்சம் சொல்லும் போது அவனை ஒரு மேலோங்கதான் சொல்றாரு. என்னன்னா, அவன் திரும்பி வரான், அவன் திரும்பி வரும்போது ஒரு வார்த்தை என்ன வர பாருங்க, என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அவர்களுக்கு வந்து நல்ல போஜனம் சாப்பாடு உண்டுன்ற எண்ணம் அவன் வந்திருந்து பாருங்க. உடனே அவன் எழுப்பி வரும்போது அந்த தகப்பன் கிட்ட வரா பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, அவன் எண்ணங்கள்லாம் தோல்வியின் எண்ணம், அவன் வாழ்ந்ததெல்லாம் வந்து ஒரு வெற்றியான எண்ணம் இல்லை, எல்லாமே வந்து அவனை ஒரு நடுவோடு கொண்டு வந்துருச்சு. என்னைக்கு தகப்பனை குறிச்சு ஒரு எண்ணம் வருது பாருங்க, அந்த எண்ணம் தான் ஒரு வெற்றியின் எண்ணம். வீட்டுக்கு வந்த உடனே அவன் வீட்டுக்குள்ள நுழையலாம், வேலை சொல்லுது பாருங்க, அவன் தூரத்தில் வருவதை கண்டு அவன் தகப்பன் மனதுருகி ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனுக்காக கன்று குட்டி அடித்து அவனுக்கு புது வஸ்திரங்களை உடுத்து அவன் கையில மோதிரத்தை போட்டு காலுக்கு பாதரட்சத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு கொண்டாட்டமே செஞ்சு காமிக்கிறார். இத வந்து யாருக்குமே தெரியல. அதனாலதான் இயேசு பேசும்போது குமாரனை பத்தி பேசல, இயேசு பேசும்போது தகப்பனை பத்தி பேசினார். ஒரு ஊர்ல ஒரு தகப்பன் இருந்தார், அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அப்ப நான் யோசிச்சு பாருங்களேன், அந்த தகப்பன் நல்லவர், அந்த தகப்பனுடைய எண்ணங்கள் உயர்ந்தது, அந்த தகப்பனுடைய எண்ணங்கள் ஒரு ஆரோக்கியமான வெற்றியான ஆசீர்வாதமான எண்ணங்களா இருந்தது. இன்னைக்கு அந்த கால வேலை சொல்றேன், ஒருவேளை இளையகுமார் மாதிரி எல்லாம் இழந்துட்டீங்களா, பிரச்சனையே கிடையாதுங்க, அந்த எண்ணத்தை தூக்கி ஓரந்தாலுங்க, நேரம் உங்களுடைய தகப்பனிடத்துல வாங்க, தகப்பனுக்குரிய எண்ணத்தை கண் நோக்கி பாருங்க, அந்த தகப்பன் உங்களை வாழ்வழிக்க காத்து கொண்டிருக்கிறார் எண்ணத்தை கொண்டு வாங்க. அவன் வந்து வேலைக்காரனா உள்ள வரணும் வந்தான், ஆனா அவனை வேலைக்காரனா வைக்கல, அவனை மீண்டும் குமாரன்ற ஸ்தானத்திலே கொண்டு வந்து அவனை
அவனுக்கு பணிவிடைகளை செய்யும்படி வேலைக்காரர் கட்டளையிட்டார். இதுதான் தகப்பனுடைய எண்ணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தகப்பன் உங்களை குறிச்சு வைத்திருக்கிற எண்ணங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான எண்ணங்களே, தீமைக்கு ஏதுவான எண்ணங்கள் அல்ல. ஒவ்வொரு நாள் பொழுது உங்களுக்கு எப்படி விடியணும்னா, என்னை குறித்து என் தகப்பன் இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நொடி பொழுதும் நல்ல எண்ணங்களை உடையவராக இருக்கிறன்றதை எண்ணி ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்களை திறங்க, வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லுங்க. என்னை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நினைவுகள் ஒரு வெற்றி நினைவுகள், செழிப்பு நினைவுகள், உயர்வின் நினைவுகள், மேன்மை நினைவுகள் என்றதை அறிக்கை செய். நான் சொல்றேன், பிசாசுக்கு தோல்வி, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மீண்டும் நாளைக்கு